வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, நம்ம நேற்று வந்து பார்த்தோன்னா காஸ் லா என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ டிஃபைன் காஸ் லா அப்படின்னா, இப்போ சார்ஜ் கியூ இஸ் என்க்ளோஸ்டு பை அன் ஆர்பிட்டர்லி க்ளோஸ் சர்ஃபேஸ் தென் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பைஇ த்ரூ த க்ளோஸ் சர்ஃபேஸ் இஸ் பைஇ இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த க்ளோஸ் இன்டெக்ரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்க்ளோஸ்டு பை த சார்ஜ் பை வந்து பார்த்தோன்னா எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா காஸ்லா எக்ஸ்பிளைன் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்லா பற்றி சும்மா ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ண போகிறோம். டிஸ்கஷன் ஆஃப் என்னது அப்படின்னா காஸ்லா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, ஓகேங்களா, த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த வந்து பார்த்தோன்னா சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம், ஓகேங்களா. டோட்டல் எலக்ட்ரிக் ப்ளஸ் த்ரூ த வந்து பார்த்தோன்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்போ வந்து பார்த்தோன்னா சார்ஜ் என்க்ளோஸ் பை த சர்ஃபேஸ், ஓகேவா. இதில் இதை வந்து பார்த்தோன்னா சார்ஜ் இதை வந்து பார்த்தோன்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ளே வச்சுருக்கோம், ஓகேவா. இதில் க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தோன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்லி டிபெண்ட் அப்போ வந்து பார்த்தோன்னா சார்ஜ், ஓகேங்களா. சார்ஜ் வந்து பார்த்தோன்னா டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்டு வந்து பார்த்தோன்னா இந்த சார்ஜ் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா அவுட் சைட் த சர்ஃபேஸ் வில் நாட் கான்ட்ரிபியூட்டட். அப்போது நல்லா கவனிச்சிங்க, இந்த க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு சார்ஜ் இருக்குது. இதுக்கு அவுட் சைடில் வந்து பார்த்தோன்னா Q1, Q2, Q3 சொல்லிட்டு சார்ஜஸ் இருக்கும். அப்போது இதிலேருந்து க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இது வந்து பார்த்தோன்னா ரேடியலி அவுட் எல்லாமே ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இதுலேருந்து க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா இந்த க்ளோஸ் சர்ஃபேஸில் கான்ட்ரிபியூட் ஆகாது. அப்போது இந்த க்ளோஸ் சர்ஃபேஸுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜினால் க்ரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதை சொல்லியிருக்காங்க பாரு, இந்த சார்ஜ் ப்ரெசன்ட் வந்து பார்த்தோன்னா அவுட் சைடை வந்து பார்த்தோன்னா சர்ஃபேஸ் வில் நாட் கான்ட்ரிபியூட்டட் டு த ஃப்ளக்ஸு. அப்போது இதுலேயும் ஃப்ளக்ஸ் வரும், இதில் எல்லாத்துலேயும் ஃப்ளக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இன்சைடு இந்த க்ளோஸ் சர்ஃபேஸுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய சார்ஜ்லேருந்து க்ரியேட் ஆகக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த ஷேப் ஆஃப் த க்ளோஸ் சர்ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா விச் கேன் பி சூஸ்டு வந்து பார்த்தோன்னா ஆர்பிட்டர்லி, ஓகேவா. அப்போ வந்து பார்த்தோன்னா த ஷேப் ஆஃப் வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கலாம், ரெகுலர் ஷேப்பில் இருக்கலாம், இந்த மாதிரி ரெகுலர் ஷேப்பில் இருக்கலாம், இரெகுலர் ஷேப் எந்த ஷேப்பில் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ப்ளஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்போ அந்த என்னது அப்படின்னா சார்ஜ் என்க்ளோஸ் பை த சர்ஃபேஸ் இந்த சார்ஜ் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அவுட் சைடில் இருக்கக்கூடிய சார்ஜை இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் அப்படின்னா த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் வந்து பார்த்தோன்னா இண்டிபெண்ட் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் சார்ஜ் இன்சைட் த க்ளோஸ் சர்ஃபேஸ், ஓகேங்களா. இந்த க்ளோஸ் சர்ஃபேஸில் வந்து பார்த்தோன்னா சார்ஜ் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க டோட்டல் எலக்ட்ரிக் ப்ளஸ்ஸு இது வந்து பார்த்தோன்னா இண்டிபெண்ட் ஆஃப் த என்னது அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் சார்ஜ் சார்ஜ் வந்து பார்த்தோன்னா சென்டரில் இருந்தாலும் சரி, இது என்னது அப்படின்னா இந்த சர்ஃபேஸுக்கு இங்கே இருந்தாலும் சரி, இந்த நியர்பைலாம் சொல்லி அது எந்த ஒரு லொக்கேஷன் இருந்தாலும் அதுக்கு பிரச்சனை கிடையாது, ஓகேவா. டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இப்போது சார்ஜ் இங்கே இருக்குது, இதனால் க்ரியேட் பண்ண டோட்டல் எலக்ட்ரிக் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா 100 வச்சுக்கேன். இதே சார்ஜ் வந்து பார்த்தோன்னா நியர் டு த க்ளோஸஸ் என்னது அப்படின்னா என்க்ளோஸ் பை த சர்ஃபேஸ் இங்கே இருக்குது அப்படின்னா இதனால் க்ரியேட் பண்ணக்கூடிய சார்ஜ் அதே தான் இருக்கும், ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா அதை தான் வந்து பார்த்தோன்னா இண்டிபெண்ட் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் சார்ஜஸ் இன்சைட் என்னது அப்படின்னா க்ளோஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருங்க நம்ம டயக்ராமு, இதில் சார்ஜ் சென்ட்ரல்னால் சரி, இதுக்கு நியர் டு த சர்ஃபேஸ்லாம் சரி, எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தோன்னா என்னது அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் த என்னது அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம். சார்ஜ் எங்கே ஒன்றா இருக்கலாம், ஓகேவா, எங்கே இருந்தாலும் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தோன்னா சேம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த அரைவ் அட் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா 1.62 வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பை இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டெக்ரல் இ வெக்டர் டாட் வந்து பார்த்தோன்னா டிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்டு டிவைட் பை என்னது அப்படின்னா எப்சிலான் ஆர் அப்படின்னு எடுத்துருக்கோம். இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா வி ஹாவ் சூஸ் என்னது அப்படின்னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், ஓகேவா. இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு வந்து பார்த்தோன்னா சூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இமேஜினரி சர்ஃபேஸ் இஸ் கால்டு வந்து பார்த்தோன்னா காசியன் சர்ஃபேஸ். இது ஒரு பாயிண்ட் வச்சு கன்சிடர் பண்ணிங்க, இதுக்கு வந்து பார்த்தோன்னா சர்டன் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு என்ன இருக்கும் அப்படின்னா காசியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணோம், இமேஜினரி காசியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த இமேஜினரி சர்ஃபேஸ் தான் நம்ம காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா த ஷேப் ஆஃப் த காசியன் சர்ஃபேஸ் டு பி சூஸ் த டிபெண்ட்ஸ் அப் அந்த டைப் ஆஃப் சார்ஜஸ் ஒரு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா இதில் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா ஒரு
ஸ்பெரிக்கல் இமேஜினரி சர்ஃபேஸ் இருக்கும். பாயிண்ட் சார்ஜாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டக்டிங் ஒயராக இருந்தது அப்படின்னா, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிகல் ஷேப் ஆஃப் காசியன் சர்ஃபேஸ் அதான் சொல்ல போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் சார்ஜை பொறுத்து இருக்கும். பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா ஸ்பெரிக்கல் இமேஜினரி சர்ஃபேஸாக இருக்கும், காசியன் சர்ஃபேஸாக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபினிட் லாங் ஒயராக இருந்துச்சு அப்படின்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிகல் ஷேப் ஆஃப்னது அப்படின்னா காசியன் சர்ஃபேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிகல் ஷேப் ஆஃப்னது அப்படின்னா காசியன் சர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணுவோம். அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் சார்ஜ் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் எக்ஸிஸ்டிங் இந்த சார்ஜ் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னது அப்படின்னா ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக், ஓகேவா? ஃபார் என்னது அப்படின்னா பாயிண்ட் சார்ஜ், தேர்ஃபோர் இது ஒரு பாயிண்ட் சார்ஜ் என்ன அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசியன் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் சொல்லியிருக்காங்க. த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் ஃபார் த பாயிண்ட் சார்ஜஸ், தேர்ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் இஸ் என்னது அப்படின்னா சூஸ். ஒரு பாயிண்ட் சார்ஜ் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் காயின் என்னது அப்படின்னா ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணும் ஒரு பாயிண்ட் சார்ஜாக இருந்ததுன்னா, ஓகேங்களா? சொல்லியிருக்காங்க பாரு. தேர்ஃபோர் த ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் சிலிண்ட்ரிக்கல் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேன் காசியன் சர்ஃபேஸ் கேன் பி சூஸ் என்ன அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கலாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துவோம். இது வந்து திக்பேர் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ஃபினிட் லாங் ஒயராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன பண்ணோம், சிலிண்ட்ரிக்கல்னது அப்படின்னா காசியன் சர்ஃபேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேன் காசியன் சர்ஃபேஸ் இருக்குது, அது நம்ம நெக்ஸ்ட் அப்ளிகேஷனில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் வந்து பாருங்களேன், இன் எல்ஹெச்எஸ் ஈக்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.62. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ் பை இஸ் ஈக்குவல்டு என்க்ளோஸ் பை த சார்ஜ் டிவைட் பண்ணது அப்படின்னா எப்சிலான் நாட். இதில் வந்து எல்ஹெச்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்கல் இ வெக்டர் டாட் என்னது அப்படின்னா டி வெக்டர் அதான் சொல்லியிருக்காங்க. த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வெக்டர் இஸ் டியூ டு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ப்ரெசன்ஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த காசியன் சர்ஃபேஸ், ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் சர்ஃபேஸுக்கு இன்சைட் இருந்தாலும் அவுட் சைடில் இருந்தாலும் காசியன் சர்ஃபேஸில், பட் த என்க்ளோஸ் பை த என்னது அப்படின்னா சார்ஜ் டிபெண்ட்ஸ் த என்னது அப்படின்னா சார்ஜஸ் விச் லைஸ் ஒன்லி இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ், ஓகேவா? இங்கே பாருங்களேன், இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் கியூன் இருக்குது, இப்போ இங்கே ஒரு சார்ஜ் எடுத்துருக்கேன், ஓகேங்களா? அப்போது இந்த சார்ஜ் அவுட் சைடில் இருக்கிற சார்ஜை நீ கன்சிடர் பண்ண தேவையில்ல. இந்த சார்ஜ் இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்க்ளோஸில் இருக்கக்கூடிய சார்ஜ் டிபெண்ட் பண்ணி தான் ஒரு காசியன் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா? அவுட் சைடில் இருக்கக்கூடிய சார்ஜை பொறுத்து இல்லை அப்படின்ட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பாருங்கள், சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ்டு டினோட் த சார்ஜ் விச் லைஸ் ஒன்லி இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ், ஓகே? இன்சைட்ல இருக்கக்கூடிய காசியன் சர்ஃபேஸ் சார்ஜ் பொறுத்து தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காசியன் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேனாட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் த்ரூ எனி டிஸ்க்ரீட் சார்ஜ், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த காசியன் சர்ஃபேஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா காசியன் சர்ஃபேஸ். இந்த காசியன் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேனாட் பாஸ் இந்த கேனாட் பாஸ் த்ரூ எனி டிஸ்கிரீட்னா தனியாக இருக்கக்கூடிய சார்ஜை பாஸ் பண்ணி போகாது, ஓகேங்களா? இதுக்கும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா காசியன் சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகும், பட் இட் கேன் பாஸ் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னா கண்டினியூ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேவா? இட் ஷுட் பி பாஸ் த்ரூ என்னது அப்படின்னா கண்டினியூ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், இட் பி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் த வெரி க்ளோஸ் டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் சார்ஜஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நாட் வெல் டிஃபைன், ஓகேங்களா? இந்த இது இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சர்ஃபேஸு சொல்லுவோம். இது நேர்பிலக்கூடிய சார்ஜை வந்து பார்த்தீங்கன்னா இது டிபெண்ட் பண்ணியிருக்காது, அதில் பாஸ் ஆகியும் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காஸ்லா இஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் இம்பார்ட்டன்ட் ஒன் மார் க்வெஸ்சன்ஸ், காஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் என்னது அப்படின்னா கூலும்ஸ்லா அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் டு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் இன் மோஷன்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் த காஸ்லா இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டட் ஆஸ் மச் மோர் ஜென்ரல் லா தென் வந்து பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா பை இஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ் என்னது சார்ஜ் என்க்ளோஸ் பை என்னது அப்படின்னா எப்சிலான் நாட். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்ஹெச்எஸ் இது இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இஇன்டிஏ அப்படின்னு கிடைக்கும், ஓகேங்களா? இன்டகல் இ வெக்டர் டா டிஏ வெக்டர் என்னது அப்படின்னா இடிஏ என்னது அப்படின்னா காஸ்டிட்டா அப்படின்னு சாண்டி சாரி காஸ்டிட்டா என்னது அப்படின்னா காஸ் ஜீரோ நைன் அப்படின்னா ஒன்றுன்னு வச்சுக்கோ, அப்போ இஇன்டிஏ அப்போ இதை மட்டும் இன்டகிரேட் பண்ண அப்படின்னா இஇன்டிஏ இஸ் ஈக்குவல் டு கியூ ஒன் டிவைட் பண்ணது அப்படின்னா எப்சிலான் நாட், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே சூஸ் பண்ணியிருக்கிற சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கியூ ஒன்று, இதுக்கு ஆர் டிஸ்டன்ஸில் நல்லா புரிஞ்சுங்க, கியூ ஒன்லேருந்து ஃப்ரம் ஆர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசியன் சர்ஃபேஸ் எடுத்துருக்கோம். இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்
ஃப்ளக்ஸுக்கான ஈக்குவேஷன் தான் இதுன்னு வச்சிங்களேன். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் இ வெக்டர் டாட் என்னது அப்படின்னா டிஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ ஒன் டிவைட் பை என்னது அப்படின்னா எப்சிலன் நாட், அது விஷயம் தான் எழுதியிருக்கேன். அப்போ இது இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இ டிஏ இஸ் ஈக்குவல் டு கியூ ஒன் டிவைட் பை எப்சிலன் நாட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸு ஓகேவா, ஏரியா ஆஃப் திஸ் என்னது அப்படின்னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பையா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கியூ ஒன் டிவைட் பை எப்சிலன் நாட். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு இ ஈக்குவல் டு கியூ ஒன் டிவைட் பை ஃபோர் பை எப்சிலன் நாட் கிராஸ் மல்லின ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு சார்ஜிங் கியூ ஒன் தானே இருக்குது, இப்போ ரெண்டு சார்ஜ் கன்சிடர் பண்ணோம் கியூ ஒன் அண்ட் கியூ டூ எடுத்துகிட்டோம்னா ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கியூ ஒன்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் நான் கியூ டூனு ஒன்று கன்சிடர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் மிட் பாயிண்டில் கியூ ஒன் இருக்குது, ஆர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்துல கியூ டூ எடுத்துக்க போகிறேன். அப்போ ரெண்டுக்கு என்பது டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப் ஆஃப் என்னது அப்படின்னா காஸியன் சர்ஃபேஸில். அப்போ இந்த இடத்துல கியூ ஒன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணும், ஆர் டிஸ்டன்ஸில் கியூ டூண்டா, இப்போ இந்த டூ சார்ஜஸ் ஆர் செப்பரேட் பை டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு எடுத்துட்டால் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைட் பை என்னது அப்படின்னா கியூ டூ. அப்போ நம்மளுக்கு தேவை ஃபோர்ஸ் தான் இல்லைங்களா, அப்போ எஃப் இஸ் ஈக்குவல்னா கிடைக்கும் அப்படின்னா இ இன்டர்னது அப்படின்னா கியூ டூ. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய இதில் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா காஸ் லா இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் என்னது அப்படின்னா கூலும்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிடும். எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இது இருக்கு இல்லைங்களா, இப்போது என்ன கிடைக்கும் எஃப் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னது அப்படின்னா கியூ டூ. அப்போ இந்த இயோடைய வழியை சப்ஸ்டிட் பண்ணுங்கள் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எப்சிலன் நாட் கியூ ஒன் அண்ட் கியூ டூ டூட் பை ஆர் ஸ்கொயர் கிடச்சிடும். அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா கூலும்ஸ்லாம் கிடைக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காஸ் லா இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் என்னது அப்படின்னா கூலும்ஸ்லா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.